Hi students, this is Alex here. In the problem, the resultant of two vectors A and B is perpendicular to vector A and its magnitude is equal to half of the magnitude of B vector. So usually, our diagram is a vector B and inner vector is join to B. And this A vector is equal to B vector R vector resultant B. So in the R vector A vector plus B vector resultant magnitude which is root of A square plus b square plus 2ab cos theta. The theta அப்படிங்கிறது இந்த a vector and b vector க்கு நடுவுல இருக்க angle. இது பாத்தீங்கன்னா நம்ம இத இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கணும். இதுதான் வந்து theta. ஏன் இப்படி எடுக்குறோம் அப்படினா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த arrow mark வந்து இப்படி வெளிய வரும். சோ angle எடுக்கும்போது ஒன்னு ரெண்டு arrow வெளிய போகும். இல்லடி அது டுவர்ட்ஸ் வரணும். இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுத்தேன் அப்படினா இந்த பாயிண்ட்க்கு a வெக்டர் டுவர்ட்ஸ் வருது பட் b வெக்டர் வெளிய போகுது. அதனால இத எடுக்க கூடாது. இத எக்ஸ்டெண்ட் பண்ணி अदर சைடு தான் நம்ம எடுக்கணும். சோ இப்போ நம்ம இப்படி எடுத்துறோம். இது வந்து ஜெனரலா நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா. இப்போ இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் a and b இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி a வெக்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இந்த a வெக்டருக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சோ இப்போ நம்ம இந்த டயகிராமை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். So, as usual, நம்ம என்ன பண்ணலாம் a vector எடுத்துக்கலாம் and resultant வந்து இதுக்கு perpendicular இருக்கும் இல்லையா. So, resultant வந்து இப்படி எடுத்துக்கலாம். இதான் வந்து resultant. அப்ப கண்டிப்பா இதோட b vector அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பிச்சு இது மாதிரி வரும். ஒரு right angle triangle நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்கு. இப்போ இது வந்து a vector and இது வந்து b vector. So, this result is R vector. R vector is actually A vector plus B vector. This is the angle. This is extend. Extend this point. A vector is the B vector. So, this is the angle theta. So, this is the contribution. Angle between A and B and then get together. So the formula use one more thing could come there. The resultant will be without a magnitude equal to half that of the vector B and put the comma. So in the resultant well in the resultant formula R equal to root of A square plus B square plus 2AB cos theta the formula but resultant oda magnitude undu half of the magnitude of b vector appdi kuduthirukanga so indha edathila half of b vector equal to the root of a square plus b square appdiye vechittu plus 2ab ya appdiye eduthukalam ipo cos theta oda value inga substitute pannu ipo indha angle pathina idu vandu 180 minus theta. இப்ப இதல நான் காஸ் எடுக்கணும் அப்படினா இந்த டயகிராமை பாருங்க காஸ் ஆஃப் 180 θ அட்ஜசன்ட் இதோட மேக்னிட்யூட் இருக்கும்போது a தான் எடுக்கணும் வெக்டர் எடுக்கணும் அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ் சோ a பை b இருக்கு காஸ் 180 θ அப்படிங்கிறது மறுபடியும் காஸ் θ னு வரும் பட் செகண்ட் கோடன் அதனால மைனஸ் வரும் சோ a பை b அப்ப நம்ம காஸ் θவை equal to minus a by b அப்படிங்கிறதுக்கலாம் சோ அத இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் சோ ஆல்ரெடி இந்த பக்கம் half b b இருக்கு root of a square plus b square plus 2ab into minus a by b அப்படிங்கிறது b b கட் பண்ணிரலாம் இப்போ இதல பாத்தீங்கன்னா 1 by 2 b equal to root of a square plus b square a multiply ஆயிடும் minus 2a square ஆயிடும் சோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது minus a square ஆயிடும்
So half b equal to root of b square minus a square. நாம இது ஸ்கொயர் பண்ணா 1/4 b ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இந்த b ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துக்கலாம், a ஸ்கொயர் இந்த பக்கம். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த b ஸ்கொயர் இங்கே இருக்கு, மைனஸ் 1/4 b ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக a ஸ்கொயர் அப்படின்றது 1 - 1/4 3/4. ஸோ 3/4 b ஸ்கொயர். மறுபடியும் இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் a ஈக்குவல் டு √3/2b அப்படின்ற ரிலேஷன் வந்துருக்கு. இப்போ நம்ம இதுல இருக்கிற ஆங்கிள் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை மறுபடியும் யூஸ் பண்ணி போகிறோம். காஸ் தீட்டா அப்படின்றது மைனஸ் ஏ பை பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி, பட் ஏன்றது √3/2 இன்டூ பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மைனஸ் √3/2b டிவைடட் பை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் தீட்டா அப்படின்றது மைனஸ் √3/2 அப்படின்னு இருக்கு. இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸாக எழுதணும் அப்படின்னா மைனஸ் காஸ் காஸ் 30° தான் √3/2. பட் இந்த மைனஸ் காஸை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம இதை காஸ் ஆஃப் 180 - 30 அப்படின்னு எடுக்கும். ஏன்னா இதுதான் மைனஸ் காஸ் 30. ஸோ இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி மேக்ஸில் வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு காஸ் 150° அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தீட்டா வந்து 150°. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க தீட்டா அப்படின்றது வந்து 150°. ஸோ கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க, அதாவது ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இதில் வந்து 150 அப்படின்றது ஆப்ஷன் சி.